ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ரொம்ப நாட்களாகவே இந்த வீடியோ பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்து இப்போ தாங்க இது நடந்திருக்கு. இந்தியாவின் அணுசக்தி அணு ஆய்வு ஏன் ISRO DRDO பற்றி பேசணும்னு நினச்சாலே மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் பற்றி பேசாமல் இந்தியாவின் அணு ஆயுதம் பற்றி பேசவே முடியாது. நம்ம இந்த வீடியோவில் குறிப்பாக பார்க்க போகிறது இந்தியா எப்படி தன்னுடைய பொக்ரான் அணு ஆயுத சோதனைக்கான தயாரிப்பை எப்படி உலக நாடுகளிடமிருந்து மறைத்தது. இந்தியாவின் அந்த அணு ஆயுத சோதனை நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாது. பொதுவாகவே அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய துண்டு நகர்ந்தால் கூட முக்கியமாக அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களின் கண்ணை மறைத்து எதையுமே செய்ய முடியாது. நம்மில் அதிகமான பேரும் சைனா அல்லது பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கு, எதிர்பாராத நேரத்தில் தாக்குனா என்ன பண்ணுறது என்ற கேள்வி திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருப்பது உண்டு. அது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அணு ஆயுதத்தை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நாடு அதற்கு தேவையான லான்ச்சர், வார்ஹெட்ஸ், இன்னும் லான்ச்சிங் பேட்ஸ் போன்றவற்றை அவர்கள் ஸ்டோர் செய்து வைத்திருக்கக்கூடிய இடங்களில் இருந்து நகர்த்தணும். அந்த நாடு அதை நகர்த்தணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய எதிரி நாட்டுக்கும் அது தெரிந்துவிடும். அதிலும் முக்கியமாக அமெரிக்காவின் கண்ணை யாராலும் மூட முடியாது. நான் இங்கே அமெரிக்காவை பற்றி பெருமையாக எதுவும் பேசவில்லை, ஆனால் இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அவர்களது சேட்டலைட் மற்றும் ஸ்பேஸ் ப்ரோக்ராமின் சக்தி. ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் லான்ச் செய்யணும்னா அதை அவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடத்துலேருந்து லான்ச் பேடுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சைனாக்காரன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காக்காரன் உஷாராயிடுவான். உங்களுக்கு தெரியுமா, இந்த புதிய குவாட் அக்ரிமெண்ட்டின் முறைப்படி அமெரிக்கா உடனடியாக அந்த செய்தியை இந்தியாவுக்கு சொல்லணும். அதுதான் அக்ரிமெண்ட்டே. இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமான பேருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். சைனாவின் அல்மோஸ்ட் அனைத்து ஏவுகணைகளுமே லிக்விட் ஃபியூயல், திரவ எரிபொருட்களால் நிரப்பப்பட வேண்டியவை. ஆனால் இந்தியாவின் அனைத்து ஏவுகணைகளும், முக்கியமாக அக்னி போன்ற அணு ஏவுகணை, சாலிட் எரிபொருளால் நிரப்பப்பட வேண்டியவை. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரவ எரிபொருட்களை மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஃபில் பண்ணணும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. ஆனால் சாலிட் ஃபியூல் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எப்போ வேணுமானாலும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்தியாவின் அக்னி ஒரு கேனிஸ்டர் பேஸ்ட் மிசைல். எனவே சைனாக்காரன் அவனுடைய மிசைலில் அந்த திரவ எரிபொருளை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காக்காரனுக்கு ரொம்ப சுலபமாக தெரிஞ்சிடும். அது கூட நமக்கு தான் அட்வான்டேஜ் மேடிய ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியாமல் ரொம்ப பேரும் சைனா கிட்ட அது இருக்குது, சைனா கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரி, அதை விடுங்க. 1998 May 13 நேரம் நண்பகல் 3:45, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் பொக்ரானில் 5 குண்டுகளை வரிசையாக ரகசியமாக சீரீஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட், அதாவது தொடர் சோதனை என்று சொல்லப்படும் அணு ஆயுத சோதனை நிலத்துக்கு அடியில் புதை குழியில் வைத்து செய்தது இந்தியா. நமது நாடு அணு ஆயுதங்களை பரிசோதிப்பது அது முதல் முறை இல்லை என்றாலும், இந்த பொக்ரான் சோதனை ராஜஸ்தானின் அண்டை மாநிலங்களிலும் சரி, இந்தியாவின் அண்டை நாடுகளிலும் சரி, இந்த அணு ஆயுத சோதனை ஏற்படுத்திய சத்தமும் அதனால் ஏற்பட்ட அதிர்வையும் கருத்தில் கொண்டால், நிச்சயமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை மறக்க முடியாத வரலாறு சரித்திரம் என்று சொல்லலாம். இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை ஸ்மைலிங் புத்தா என்ற ஒரு கோட்நேமின் கீழ் 1974 நடந்தது. ஆனால் பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனை ஆப்ரேஷன் சக்தி 98 என்ற ரகசிய பெயரின் கீழ் நடந்தது. இதில் மொத்தம் 5 அணுகுண்டுகள் சோதனை செய்யப்பட்டது. இதனுடைய அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 குண்டுகளில் ஒரே ஒரு பாம் மட்டும்தான் ஃபியூஷன் பாம், மற்றபடி மீதம் இருந்த 4 குண்டுகளும் ஃபிஷன் பாம்ஸ். இந்த ஃபியூஷன் மற்றும் ஃபிஷன் சோதனையின் தனித்துவம் பற்றி நம்ம ஏற்கனவே சைனாவின் செயற்கை சூரியன் தலைப்பில் பேசியிருந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருந்தோம். ஓகே, 1998 May 13 அன்று 5 அணுகுண்டுகளும் வெடித்து சிதறிய அடுத்த நிமிடமே அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியாவை ஒரு முழு அளவிலான அணுசக்தி நாடாக உலகத்துக்கே அறிவித்தார். அவருடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் உலக அளவில் இந்தியாவுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தியது. அமெரிக்கா, ஏன் ஜப்பான் போன்ற நாடுகள் கூட இந்தியாவின் மீது சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடைகளை விதித்தது. பல 1000 miles தொலைவில் இருக்கக்கூடிய அமெரிக்க செனேட்டர் ரிச்சர்ட் ஷெல்பி உடனடியாக மொத்த உலகத்துக்கும் பார்க்கும்படியாக ஒரு மீடியா இன்டர்வியூ கொடுக்கிறார். அவர் சொல்றாரு,
இந்த அணு ஆயுத சோதனைகள் நடக்கப் போகிறது என்பதை அமெரிக்காவின் சிஐஏ, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது உலக வரலாற்றிலேயே அதுதான் அவர்களது பெரிய தோல்வின்னு சொல்றார். இதையே நம்ம இன்னொரு விதத்தில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அணு ஆயுத சோதனை நடந்த அன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவின் ஒரு பெரிய எதிரி நாடாக இருந்தாலோ, இந்தியாவுக்கு அமெரிக்காவை சென்றடையும் அளவுக்கு ரேஞ்ச் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இருந்திருந்தால், அந்த ஏவுகணையில் இந்த அணு ஆயுத குண்டுகள் பயன்படுத்தி இருந்தால், இதே இந்த தோல்வியைத்தான் அமெரிக்கா சந்தித்திருக்கும். ஏன்னா அது இரண்டுமே ஒன் அண்ட் தி சேம். ஓகே, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவின் உளவுத்துறை சிஐஏ அமைப்பு தான் அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அதாவது அவர்களின் விமானப்படை, கப்பற்படை, ஏவுகணைப்படை என அனைத்துமே களத்தில் இறங்குவதற்கு முன்பு போரில் அவர்களது முதல் வரி பாதுகாப்பு அவர்களது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அமெரிக்காவின் சிஐஏ தோல்வியடைந்தது என்றால் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்பே தோல்வியை சந்திப்பதற்கு சமம். எனவேதான் அமெரிக்க செனேட்டர் ரிச்சர்ட் ஷெல்பி உடனடியாக மொத்த உலகமும் பார்க்கும்படியாக அமெரிக்காவின் சிஐஏ அமைப்பின் வரலாறு காணாத தோல்வியை ஒப்புக்கொண்டார். இந்தியாவின் அந்த அணுசக்தி திட்டத்தை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உலகில் உள்ள பல வெளிநாடுகள் கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னாலும், அப்போது டிஆர்டிஓ நிறுவனத்தின் தலைவராக இருந்த நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த அணு ஆயுதம் எதிரிகளை பயமுறுத்த அல்ல, மாறாக இந்தியாவின் பாதுகாப்புக்காக சோதிக்கப்பட்டது என்ற கருத்தை வெளியிட்டார். இந்தியாவின் டிஃபென்சிவ் தத்துவத்தை வாய்ப்பு கிடைக்கும் நேரமெல்லாம் நமது நாட்டு தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சொல்லிக் காட்டுவது காலம் காலமாகவே ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது. எங்களிடம் அணுகுண்டு உள்ளது என்ற வாக்கியங்களை பெருமையாக சொல்லும் நாடுகளின் மத்தியில் இந்தியா, இது எங்கள் பாதுகாப்புக்கு, நாங்கள் முதலில் தாக்க மாட்டோம், ஆனால் எங்களை பாதுகாக்க இதனை நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற கொள்கையை சத்தம் போட்டு சொல்லியது. பண்டைய கிரேக்க அரசாட்சியாக இருந்தாலும், தமிழக ராஜராஜ சோழர்களின் வீர காலமாக இருந்தாலும், வரலாற்றில் வாளை உரையில் வைத்திருப்பவன் நான் தாக்க மாட்டேன் என்ற சோளுரையை சத்தமாக சொல்வது கிடையாது. ஏனென்றால் எதிரியின் கழுத்தில் யார் முதலில் வாளை வைக்கிறானோ அவனுக்கே வெற்றி என்ற கருத்தும் காலம் காலமாக இருந்து வருகிறது. அதுவே சிறந்த வீரமாக கருதப்பட்டது. இந்த தற்பாதுகாப்பு என்பது ஓரளவுக்கு நவீன காலங்களில் ஒரு சில மத போதகர்களால் உருவாக்கப்பட்டது. அது இந்தியாவின் வீர வரலாற்றுக்கு சற்று எதிர்மறையானது. ஓகே, எது எப்படியோ இந்தியாவின் ஃபாரின் பாலிசி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 30 நிமிட வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு வகையில் ஒரு சில பேர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது சரிதான் என்பார்கள். அவர் கூறியது போலவே கடந்த 2500 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்தியா பிராந்தியத்திற்கு வெளியே படை எடுத்ததில்லை என்பார்கள். ஆனால் ஏராளமான வெளிநாட்டு படை எடுப்பாளர்கள் இந்தியா என்ற துணை கண்டத்தின் பல பகுதிகளை முற்றுகையிட்டார்கள் என்பார்கள். அது தவறாக கற்பிக்கப்பட்ட ஒரு வரலாறு. தேசிய தொலைக்காட்சியில் அப்போதைய இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் அணு ஆயுத தாக்குதலை தொடங்கும் முதல் நாடாக இந்தியா ஒருபோதும் இருக்காது என்றும், அதைவிட பெரிய விஷயமாக சொந்தமாக அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு எதிராக நம்முடைய அணு ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தாது என்று சூளுரை எடுத்தார். ஓகே, இது இந்தியாவின் நியூக்ளியர் வெப்பன் ரிலேட்டட் ஃபாரின் பாலிசியின் ஒரு குட்டி பகுதி. இப்ப கேள்விக்கு திருப்பியும் வருவோம். அமெரிக்காவே இதை கவனிக்க தவறியதை ஒரு தோல்வி என்று ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு பொக்ரான் 2 சோதனை நடக்கப் போகிறது என்பதை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா மறைத்தது எப்படி, அல்லது அமெரிக்கா இதை காண தவறியது எப்படி? அதாவது நீங்க இதுவரையிலும் பொக்ரான் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், நூலக புத்தகங்கள், இன்டர்நெட் ரெஃபரன்சஸ் மெட்டீரியல்ஸ், டிஆர்டிஓ ஆர்கைவ்ஸ் என எதை பார்த்தாலும் பில்லியன் டாலர் கணக்கு மதிப்புள்ள அமெரிக்காவின் சேட்டலைட்ஸ் பொக்ரான் போன்ற நடவடிக்கைகளை உளவு பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது வித் ப்ரூஃப் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கவில்லை, இருந்தது. அதற்கான செயற்கைக்கோள் உளவு வேலைகளும் நடந்தது. ஆனாலும் அவர்களால் இதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கதான் நமது டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் அவரது மொத்த டீமின் அந்த டிப்பிக்கல் இந்தியன் பிரெயின், நாட் ஜஸ்ட் ஐக்யூ, பிராக்டிகாலிட்டி இன் ரகசியம். அமெரிக்காவின் அனைத்து உளவு செயற்கைக்கோள்களும் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்பட்டவை. எவ்வளவு மேம்பட்டதாக இருந்தது என்றால், ஒரு சோல்ஜர் காலையிலிருந்து மாலை அல்லது இரவு வரையிலும் எப்படி சோர்வடைந்து வீரர்கள் உடலில் இருக்கும் டஸ்ட் அல்லது அவர்களது உடைகளில் இருக்கும் கறைகளை வரைக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்கும் அளவுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பமாக இருந்தது அமெரிக்காவின் சேட்டலைட்ஸ். அமெரிக்காவின் அந்த உளவாளி தொழில்நுட்பம் பில்லியன் டாலர் ஸ்பைஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் அந்த பில்லியன் டாலர் ஸ்பைஸ் தொழில்நுட்பத்திற்கு எதிராக இந்தியாவிடம் இருந்தது ரெஜிமெண்ட் 58 இன்ஜினியர்ஸ். எனவே அமெரிக்காவின் சிஐஏ அமைப்பை இந்தியா எப்படி வெற்றிகரமாக முட்டாளாக்கியது? வெளிப்படையாக அதிகமான பேரும் அறியாத உண்மை என்னவென்றால், இந்த ரெஜிமெண்ட் 58 இன்ஜினியர்ஸ் என்ற டீம்
1998 May 13 அன்று என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஒரு நாள் நடவடிக்கைக்கான ஒவ்வொரு செயலையும் இந்தியாவின் 58 வீரர்கள் அந்த ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதை 1.5 வருடம் அல்மோஸ்ட் 18 மாதங்கள் ஒத்திகை செய்துள்ளார்கள். ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரிஹர்சல். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நடவடிக்கையும் திட்டமிடப்பட்டு உருவாக்க பல மாதங்கள் எடுத்தது. இந்த மொத்த மிஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலாக அதனுடைய ஒவ்வொரு உள் அம்சங்களையும் தனித்தனி படைகள் சிந்தித்து செயல்பட்டது. இந்தியாவின் ரகசிய செயற்கைக்கோள் ஆக்சஸ், அமெரிக்காவின் செயற்கைக்கோள்களால் எந்தெந்த நேரம் எந்தெந்த கோணத்தில் விண்வெளியில் இருந்து எதை எதை பார்க்க முடியும் என்ன பார்க்க முடியாது என்பதை இந்தியா தெரிந்து கொண்டது. இந்த விஞ்ஞானிகள் இரவில் மட்டுமே இந்த சோதனை தளங்களில் வேலை செய்தார்கள். ஒரு சில நேரங்களில் மட்டுமே செயற்கைக்கோள்கள் போதுமான ஒளி இல்லாத காரணத்தால் தெளிவான படங்களை பிடிக்க முடியாது. எனவே இரவு நேரங்களின் வேலைகளை செய்துவிட்டு விடியற்காலை நெருங்கும் போது முந்தைய நாள் போலவே எல்லாம் அது அது இருந்த இடத்தில் எல்லாம் வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் CIA அடுத்த நாள் ஆய்வுக்காக செயற்கைக்கோள்களில் இருந்து படங்களை டவுன்லோட் செய்யும் போது ஒரு இழை அல்லது இலை கூட நகர்த்தப்படவில்லை என்று நம்பும் அளவுக்கு அனைத்துமே பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் வைக்கப்பட்டது. குழிகள் தோண்டப்பட்ட இடங்களில் அந்த மணல் கூட காற்றின் திசையை நோக்கி எப்படி குறிப்பிட்ட இடத்தில் தங்குமோ நகருமோ அதற்கேற்றவாறு சீரமைக்கப்பட்டு வைக்கப்பட்டது. ஏனென்றால் அமெரிக்காவின் CIA அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக நம்பப்பட்டார்கள். ஆனால் இந்தியர்கள் இந்த நடைமுறை அறிவு, பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், எந்த நடவடிக்கையுமே நடந்தது என்பதற்கான சந்தேகத்தை முற்றிலுமாக தடுத்தார்கள். ஆனால் வெறும் செயற்கைக்கோள்களால் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்ல முடியாது. அமெரிக்காவின் CIA அமைப்பால் ரேடியோ கம்யூனிகேஷனில் பயன்படுத்தப்படும் சிக்னல் மற்றும் டீகோடிங் வைத்து கூட கண்டுபிடிக்க முடியும். இதை தடுப்பதற்காக டாக்டர் அப்துல் கலாம் பல கோட் வேர்ட்ஸ் திட்டங்களை வைத்திருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்ட் பாகத்தின் பெயர் ஒயிட் ஹவுஸ், இன்னொரு பாகத்தின் பெயர் விஸ்கி, இன்னொரு பாகத்தின் பெயர் தாஜ்மஹால் என பல கோட் வேர்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், விஸ்கியை எடுத்துட்டு வா, தாஜ்மஹால் எங்கே இருக்கு அப்படின்னு பல கோட் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் பயன்படுத்தப்பட்டது. DRDO மற்றும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நிறுவனத்திலிருந்து பொக்ரானில் இரவு நேரங்களில் சோதனைக்காக வரும்போது, விஞ்ஞானிகள் வரும்போது இராணுவ வீரர்களின் உடையில் கேமஃப்ளாஜ் நிறத்தில் வருவது வழக்கமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு மேஜர் ஜெனரல் பிருத்திவிராஜ் என்ற போலியான பெயரையும் ராஜகோபால சிதம்பரம் அவர்களுக்கு நட்ராஜ் என்ற பெயர்களும் கொடுக்கப்பட்டது. அதில் வேலை செய்த அதிகமான விஞ்ஞானிகள் ஆக்சுவல் பிசிக்ஸ் கால்குலேஷன் அல்லது ஃபார்முலாவை விட இந்த கோட் நேம்ஸ் அண்ட் கோட் வேர்ட்ஸ் தான் ரொம்பவும் கடினமாக இருந்ததாக சொன்னதாக தகவல்கள் இருக்கு. ஒரு சில நேரங்களில் இந்த மொத்த மிஷனின் இரகசியத்தை பாதுகாக்கவும் எந்த தகவலும் லீக் ஆகும் வாய்ப்பை தவிர்ப்பதற்காக அணு ஆயுத சோதனைகள் குறித்து விவாதிக்க பிரதமர் வாஜ்பாய், கலாம் மற்றும் ராஜகோபால சிதம்பரம் போன்றவர்களுக்கிடையே நடந்த ரகசிய சந்திப்பு பற்றி அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுக்கும் சொல்லாத அளவுக்கு ரகசியமாக இந்த மொத்த மிஷனுமே இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் விளைவு இந்தியா ஒரு பெரிய சாதனையை படைத்தது. இன்று உலகத்தில் 193 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளில் அணு ஆயுதம் இருக்கும் 8 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதற்கு ரகசியம்தான் ஒரு வெற்றிக்கான படி என்றால் அதை செய்துதான் ஆக வேண்டும். இந்த அணுகுண்டு வெடிப்புக்கு முன்பு ஒரு சில அமைச்சர்களுக்கு மட்டுமே இந்த சோதனைகள் பற்றி விஷயம் தெரியும். LK அத்வானி, ஜார்ஜ் பெர்னாண்டஸ், பிரமோத் மகாஜன், ஜஸ்வந்த் சிங் அண்ட் யஷ்வந்த் சின்ஹா போன்றவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவின் CIA-வை பொறுத்தவரை அப்போதைய பிரதம மந்திரி வாஜ்பாய் தொலைக்காட்சியில் இந்தியா சாதித்த சாதனையை அறிவிக்கும் வரைக்கும் இந்த சோதனைகள் நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அமெரிக்க அதிகாரிகள் த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை குற்றம் சாட்டினார்கள். அந்த நாளிதழ்தான் இந்தியா அணு ஆயுத சோதனை செய்ய திட்டமிட்டால் கண்டிப்பாக அமெரிக்காவின் CIA கண்டுபிடித்துவிடும் என்று ஒரு கெஸ்ஸிங் ஒர்க் பதிவில் குறிப்பிட்டதால் தான் இந்தியா இப்படிப்பட்ட திட்டங்களை வெல் இன் அட்வான்ஸ் செய்தது என்று அமெரிக்கா த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையை குற்றம் சாட்டியது. ஆனால் இவை அனைத்திலும் இந்தியாவை பற்றி அமெரிக்கா கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு என்றால் தனது ரகசியங்களை பாதுகாப்பாக வைப்பதில் இந்தியா மிகவும் திறமையானது என்பது. ஆனால் அந்த காலங்கள் இப்போது மாறிவிட்டது. தீவிரவாதிகளின் சரமாரியான துப்பாக்கி சூடு நடக்கும்போது அது நடக்கும் இடத்தின் ப்ளூ பிரிண்ட் தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்படுகிறது என்று. ஆனால் இந்த அணு ஆயுத சோதனைகள் அல்மோஸ்ட் 23 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்டிருந்தாலும் பொக்ரான் 2 வெற்றி என்பது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வெற்றி. இராணுவ வீரர்களும் நாட்டின் விஞ்ஞானிகளும் எப்படி இணைந்து செயல்பட்டால் ஒரு சாதனை படைக்க முடியும் என்பதற்கான ஒரு பெரிய உதாரணம் பொக்ரான் 2 சோதனை. ஒரு சில நாடுகளின் பொருளாதார தடை அல்லது வேறுபட்ட தாக்குதல்கள் கூட வரலாம் என்பதால் மட்டுமே
இதை இந்தியா ரகசியமாக செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எது எப்படியோ இறுதியில் வெற்றி நமது நாடு இந்தியாவுக்கு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ உலகம் முழுவதுமாக இந்தியாவின் இந்த ரகசிய பாதுகாப்பு பற்றி மக்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட், அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.